இந்த காருக்கு வந்து நம்ம ஸ்டூடியோ பேஸ் லைட்டர் செட்டப் வந்து கிரியேட் பண்ணி வந்து நம்ம ரெண்டர் பண்ண போகிறோம். ஸ்டூடியோ பேஸ் லைட் செட்டப் அப்படின்னா வந்து நம்ம இப்போ வந்து ஒரு என்விரான்மெண்ட்டில் இருக்கிற மாதிரி வந்து பண்ணலாம், இல்லைனா வந்து ஒரு ஒரு ஸ்டூடியோக்குள்ளே இருக்கிற மாதிரி வந்து ஒரு ஆப்ஜெக்டை வச்சு லைட்டிங் அண்ட் ரெண்டரிங் பண்ணலாம். ஸோ இந்த கான்செப்ட் வந்து நம்ம எது எதுக்கெலாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, எந்த டைப் ஆஃப் வெஹிக்கிள் நம்ம வந்து ஒரு ஸ்டூடியோக்குள்ளே வச்சு பண்ணாலும் சரி, இல்லை சில ஆப்ஜெக்ட்ஸ் எது வச்சு பண்ணாலும் சரி, இப்போ லேப்டாப்பு அந்த மாதிரி எதுக்கு வச்சு பண்ணாலும் சரி, நம்ம இந்த கான்செப்ட் வந்து அப்ளை பண்ணி பண்ணலாம். ஸோ நம்ம வந்து இப்போ நான் வந்து ஒரு லைட் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் கேமரா ஆங்கிள் வந்து நான் செட் பண்ணணும். நான் அதை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ இங்கே ஏற்கனவே வந்து நம்ம பேனலில் பெர்ஸ்பெக்டிவில் பெர்ஸ்பெக்டிவ் கேமரா இருக்குது, நம்ம இந்த கேமரா யூஸ் பண்ண பண்ணுறோம். ஸோ இந்த கேமரா வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து ஒரு புதுசாக ஒரு கேமரா க்ரியேட் பண்ணணும், க்ரியேட் கேமரா, கேமராவில் போய் ஒரு கேமரா க்ரியேட் பண்ணிட்டு இப்போ இந்த கேமராவுக்கு போய்ட்டு செலக்ட் கேமரா, சாரி இதில் போய்ட்டு பேனலில் பெர்ஸ்பெக்டிவில் கேமரா ஒன். இப்போ இந்த கேமராவை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எந்த ஆங்கிளில் நம்ம லைட்டிங் எடுக்க போகிறோங்கிறத கொடுத்துக்கலாம். ஓகே சரி, ஸோ நான் இப்படி க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா, இதுதான் என்னோடய லைட்னா, சாரி இந்த ஆங்கிளில் தான் நான் எடுக்க போகிறேன்னா, இந்த ஆங்கிளில் நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ எந்த ஆங்கிளில் வேணுங்கிறது, ஓகே ஸோ நான் இந்த ஆங்கிளில் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ரெண்டரிங் செட்டிங்ஸில் இதில் போய்ட்டு மாயா மென்டல் ரே செட் பண்ணிட்டு, ஃபஸ்ட்டு நம்ம என்ன ரெசல்யூஷன் எடுக்க போகிறோங்கிறத நம்ம இங்கேயே போய் செட் பண்ணிடுவோம். நான் ஹெச்டி 720p எடுக்க போகிறேன். ஸோ அது கொடுத்துட்டு இப்போ இங்கே நம்ம ரெசல்யூஷன் கேட்டுன்னு ஒன்று இருக்கும், ஃபிலிம் கேட் அண்ட் ரெசல்யூஷன் கேட். நான் ரெசல்யூஷன் கேட் கொடுத்தேன் அப்படின்னா என்ன எந்த அவுட்புட்டில் வரும் அப்படிங்கிறது, நான் கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா இதுதான் ஆக்சுவலாக வரக்கூடிய அவுட்புட். நான் என்ன பண்ணலாம், ஜூம் பண்ணிக்கலாம். ஓகே ஜூம் பண்ணிட்டு நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே நான் இப்படியே செட் பண்ணுறேன். ஓகே ஸோ இப்படி செட் பண்ணிக்கலாம். ரைட் ஓகே, ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம பெர்ஸ்பெக்டிவ் கேமராவில் போய்ட்டு நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு அந்த கேமரா வந்து இங்கே இருக்கும், நம்ம ரெண்டர் பண்ணும்போது அந்த கேமராவை பேஸ் பண்ணி ரெண்டர் பண்ணிக்கும். ஸோ கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் அதில் போய்ட்டு டிஃபால்ட்டாக இப்போ வந்து நான் ரெண்டர் ரெண்டரில் போய்ட்டு கேமரா ஒன் ரெண்டர் இப்போ ரெண்டர் ஆகிட்டு. ஓகே இப்போ ரெண்டர் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது டிஃபால்ட் லைட் செட்டப்பில் வந்து நம்ம ரெண்டர் பண்ணியிருக்கோம். ஓகே ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த கேமராக்கு வந்து ஒரு நேம் கொடுத்துக்கலாம், ரெண்டர் கம் ரெண்டர் கேம் 01. ஓகே ரைட்டு. ஸோ இப்போ இதை எதுவுமே சேஞ்ச் பண்ணக்கூடாது, நம்ம தெரியாமல் கூட சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு எல்லாமே செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு லாக் செலக்டின்னு கொடுத்துட்டோம்னா, இப்போ தெரியாமல் நம்ம மூவ் பண்ணணும்னு நினச்சாலும் அதை மூவ் பண்ண முடியாது. ஓகே ரைட். ஸோ இப்போ வந்து நம்ம பேசிக் லைட் செட்டப் வந்து க்ரியேட் பண்ணோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து இதுக்கு க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ ஒரு பிளேன், அந்த பிளேன் வந்து ஸ்கேல் வந்து ஒரு 400. ஓகே நம்ம அந்த ஆங்கிள்லேருந்து செக் பண்ணி பார்க்கலாம், பெர்ஸ்பெக்டிவ் ரெண்டர் கேமராலேருந்து. ஓகே ஸோ இதை வந்து நான் மினிமைஸ் பண்ணி இங்கே கீழே கொண்டு வந்து வச்சுக்கிறேன். ஓகே ஸோ பெர்ஸ்பெக்டிவ் கேமராவில் சைட் வியூ, ஸோ இன்னும் கொஞ்சம் கீழே கொண்டு போய் வச்சுக்கலாம். ஸோ ஸ்லைட்டாக ஓகே. ஸோ இப்போ கரண்டர் கேமரா ஒன் ரைட். ஸோ இங்கே பேக்ரவுண்டில் நம்ம இதை ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி இருந்தால் கவர் பண்ணலாம், இல்லை நம்ம எதாவது அங்கே வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் இங்கே இதை மட்டும் லைட்டாக ரொட்டேட் பண்ணி இந்த ஆங்கிள் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், இல்லைன்னா நம்ம இதை மேலே கொண்டு வரோன்னா கொண்டு வந்துக்கலாம். ஆக்சுவலாக நான் பிளாக் பண்ணணும்னா பிளாக் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ஓகே ஸோ இதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுறேன், பெர்ஸ்பெக்டிவ் கேமராவில் இந்த வெர்டெக்ஸ் மட்டும் இங்கே மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிட்டு மூவ் டூல். ஓகே ஸோ இப்படி மூவ் பண்ணிவிட்டு இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா
ஜஸ்ட் அப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டர் கேமராவில், ஸோ பெர்ஸ்பெக்டிவ் ஸ்கேல் டூல், ஸோ ஜஸ்ட் ஸ்கேல். ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இன்சர்ட் பாலிகான் டூலில் இன்சர்ட் எட்ஜ் டூல் ஆப்ஷன்ஸ் மல்டிப்புள் 5 ஆட் பண்ணிட்டோம்னா இங்கே ஆட் ஆகிக்கும். ஓகே, ஸோ இந்த எட்ஜ் மட்டும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எட்ஜ் மூலம் இந்த எட்ஜ் செலக்ட் பண்ணிட்டு எடிட் மெஷ் பிவல் கொடுத்து இதை மட்டும் பிவல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ரெண்டர் கேம் இங்கே பார்த்திங்கன்னா அதை ஃபுல்லாகவே கவர் ஆகிருக்கும். நம்ம ரெண்டர் பண்ணோம்னா அந்த இதுவும் வந்து நம்மளுக்கு வந்து ஃபுல் ஆயிரும். ஓகே, இப்போ ரெண்டர் ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் ஃபுல்லாகவே ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம லைட் செட்டப் வந்து க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது நெக்ஸ்ட்டில் வந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம். அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். இன்னொரு வீடியோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய், தேங்க்யூ.